யுத்தபூமியில் போரிடும் வீரர்கள் தங்கள் உயிரை கொடுக்கிறார்கள் அல்லது உயிரை எடுக்கிறார்கள். ஆனால் நீங்கள் போரில் புறமுதுகு காட்டி ஓடி வந்து விட்டீர்கள். வாழ்க தேவர்களே, வாழ்க தேவர்களே. உங்கள் மரியாதையை காத்துக்கொள்ளுங்கள், செல்லுங்கள், பீமாசுரனோடு யுத்தம் செய்யுங்கள், செல்லுங்கள். இல்லை ஸ்ரீஹரி, அவன் பெற்ற வரசக்தியால் அவனை வெல்ல முடியாது. பின் சிரித்துக் கொண்டே ரணபூமியில் உயிரை விட்டு வீரகதியை அடையுங்கள். ஏனெனில் ரணபூமியில் உயிர் தியாகம் செய்யும் வீரச் செயல் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும். ஸ்ரீஹரி, ஏன் இப்படி கூறுகிறீர்கள்? சிருஷ்டியின் ஆரம்பம் முதல் தாங்கள் தான் தேவர்களை காத்து வந்திருக்கிறீர்கள். நாங்கள் அனைத்தையும் துறந்து தங்களை சரணடைந்து விட்டோம். தாங்கள் சரணாகத வத்சலர். எங்களது கௌரவத்தை காப்பாற்றி அந்த துஷ்டனை அழித்து விடுங்கள். ஹே சரணாகத வத்சல பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணுவே, தங்களை சரணடைந்த தேவர்களை காக்க வேண்டும். பீமாசுரனை தோல்வியுற செய்து இழந்த கௌரவத்தை மீட்டுத் தாருங்கள் பிரபு. தேவர்களே, நான் யுத்தத்தில் வெற்றியை விரும்புபவன். வெற்றி நிச்சயம் என்ற போதுதான் நான் யுத்தகலத்திற்கு அவசியம் செல்வேன். தேவர்களே, என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? பீமாசுரனோடு யுத்தம் செய்தால் தங்களுக்கு வெற்றி கிட்டாதா என்ன? வருணதேவா, உனது இந்த வினாவிற்கு விடை உலகை இயக்கி வரும் விஸ்வநாதர் பரமசிவனிடம்தான் உள்ளது. போரில் புறமுதுகு காட்டி ஓடிய தேவர்களே, நான் முன்பே கூறினேன், என்னிடமிருந்து நீங்கள் தப்ப முடியாது என்று. ஆகாயத்தை கிடுக்க வேண்டியிருந்தாலும் சரி, பூமியை தோண்டினாலும் கடலை கடைந்தாலும் நான் உங்களை தண்டிக்காமல் விடவே மாட்டேன். அதிகம் பேசுவது ஆபத்து பீமாசுரா, இல்லையேல் பகவான் ஸ்ரீ ஹரி விஷ்ணு உன்னை நிச்சயம் தண்டிப்பார். நீங்கள் இந்த துஷ்ட தேவர்களை காக்க வந்துவிட்டீர்களா ஸ்ரீஹரி? நானும் உங்களை காண விரும்பினேன். ரணபூமியில் உங்களோடு போரிட மிகவும் விரும்பினேன். உங்களுடைய பெரும் சக்தியின் முன்னால் நான் என் வரசக்தியை மோத விரும்பினேன். உன் மரியாதையை நீ கெடுத்துக் கொள்ள வேண்டாம் துஷ்ட பீமாசுரா. பிரம்மதேவரின் வரத்தை காப்பாற்ற நாங்கள் ரணபூமியில் இருந்து ஓடி வந்தோம். நீ இது போன்று அகங்காரமாக பேச முற்பட்டால் நான் உன்னை தண்டித்து பிரம்மதேவர் உனக்கு அளித்த வரத்தை பொய்யாக்குவேன். வா, நான் உன்னை யுத்தத்திற்கு அழைக்கிறேன், வா. நான் உன்னை போன்ற கோழையோடு யுத்தம் புரிய விரும்பவில்லை இந்திரா. என்ன பார்க்கிறீர்கள் ஸ்ரீஹரி? உங்களுக்கு தைரியம் இருந்தால் என்னோடு யுத்தம் செய்ய வாருங்கள். நான் உங்களை யுத்தத்திற்கு அழைக்கிறேன். ஆனால் ஒன்று நிச்சயம், ரணபூமியில் என் பராக்கிரமத்தால் உங்களை நிச்சயம் மகிழ்விப்பேன். யுத்தம் வேண்டும் என்கிற உன்னது ஆசையை நிராகரிப்பது யுத்த நீதிக்கு விரோதமாகும். நான் உன் அறைகூவலை ஏற்றுக்கொள்கிறேன் பீமாசுரா. உன்னோடு யுத்தம் செய்வேன் என்று உனக்கு உறுதியும் அளிக்கிறேன். ஆனால் நீயும் எனக்கு ஒரு வாக்களிக்க வேண்டும். வேண்டாம், மறக்க வேண்டே. இந்த தந்திர விஷ்ணுவிற்கு வாக்களிக்காதீர்கள். அதன் மூலமாகவே இவன் தங்களை அழித்து விடுவான். ஆம், மறக்க வேண்டே. இதே வாக்கை பயன்படுத்தி இவன் அசுரகுலத்தின் கௌரவமான மது கைடவர்களை கொன்றுவிட்டான். வாமன ரூபத்தில் இதே விஷ்ணு மகாபலி சக்கரவர்த்தியை தந்திரமாக கொன்றுவிட்டான். பெண் வேடத்தை பூண்டு இதே தந்திர விஷ்ணு நமது அசுர சேனாதிபதி ராகுவின் சிரத்தை துண்டாக்கினான். இவனை ஒருபோதும் நம்ப வேண்டாம், மறக்க வேண்டே, நம்ப வேண்டாம். முதலில் நான் இவர் கூறுவதை கேட்கிறேன். சொல்லுங்கள் ஸ்ரீஹரி, யுத்தம் புரிய தங்களுக்கு என்ன வாக்கு தர வேண்டும்? என் மரணத்தை விட்டு யுத்தம் புரிவதற்காக என்ன வேண்டுமானாலும் தருகிறேன், சொல்லுங்கள். வாழ்க அசுர பீமாசுரா, உன் வீரமும் விவேகமும் உனக்கு வெற்றியை தரட்டும். அறக்க வேண்டே, இப்படி புகழ்ந்ததான் இவன் தங்களை அழிக்க குழி தோண்டுகிறார். இவனை நம்ப வேண்டாம், ஜாக்கிரதை. அமைதியாக இருங்கள். எனக்கு நல்லது கெட்டது பற்றி தெரியும். கூறுங்கள் ஸ்ரீஹரி,
தாங்கள் யுத்தம் செய்ய என்ன வாக்கு தர வேண்டும்? எனக்கு என்றும் யுத்தம் பிடிப்பதில்லை. ஏனென்றால் யுத்தத்தில் அகங்காரம், ஆணவம், சுயநலம் இவைதான் தலைவிரித்தாடும். அதோடு யுத்தம் நடக்கும் பொழுது அந்த யுத்த அக்னியில் நான் பிராண ஆகுதி கொடுப்பேன். நானே பிராண ஆகுதியும் எடுப்பேன். அப்படியானால் யுத்தம் செய்வீர்களா? ஆம். ஏனென்றால் உன் ஆசையை நிராகரித்து உன்னை மேலும் ஆணவம் கொள்ள விடமாட்டேன். எனவே நான் உன் வேண்டுகோளை ஏற்கிறேன். அசுர பீமாசுரா, இந்த யுத்தத்தில் அசுரகுலத்தின் சார்பாக நீ மட்டும் போராடு. தேவர்களின் சார்பில் நான் மட்டுமே. இதனால் யுத்த பூமியில் வீண் இரத்த ஆறு ஓடாது. நான் தங்களுக்கு வாக்களிக்கிறேன் ஸ்ரீஹரி. தாங்கள் கூறியபடியே யுத்தம் நடக்கும். நாம் இருவரும் வந்த யுத்தத்தில் நம் இருவருடைய வீரத்தையும் காட்டுவோம். நான் தோற்றுவிட்டால் சொர்க்கம் இந்திரனுக்கு, ஆனால் நான் ஜெயித்துவிட்டால் சொர்க்கம் என்னுடையதாகும். இந்த யுத்தத்தில் சொர்க்கத்தை பணயம் வைக்கிறேன். பாருங்கள் வீரர்களே. யுத்தம் விரும்பி என்னிடம் வந்தது நீதான். அதனால் முதலில் தாக்கும் உரிமையை நான் உனக்கு அளிக்கிறேன். ஆயுதம் எடு, தாக்க தொடங்கு. உலகை காக்கும் பரம்பொருள் ஸ்ரீ ஹரிவிஷ்ணு! உலகை காக்கும் பரம்பொருள் ஸ்ரீ ஹரிவிஷ்ணு! இன்னும் யுத்தத்தின் முடிவு தெளிவாகவில்லை. தேவர்களோ விஷ்ணுவிற்கு கோஷம் போடுகின்றனர். தேவர்கள், கபடர்கள், துஷ்டர்கள், சதிகாரர்கள், நான் பலமுறை தடுத்தும் கூட அசுரவேந்தன் கேட்கவில்லை. இந்த தோல்விக்கு அதுதான் காரணம். கபடன் விஷ்ணு மீண்டும் ஒருமுறை சதி செய்து பிரம்மாவின் வரத்தை பொய்யாக்க முயற்சிக்கின்றார். பிரம்மாவும் தேவனாயிற்றே, தேவர்களுக்குத்தானே உதவி செய்வார். நீ சொல்வது உண்மைதான். அந்த சிந்து முடி நாரத முனிவன் வேண்டுமென்றே காலம் கடத்த வேண்டி பீமாசுரனை தவமிருக்க சொல்லியிருக்கின்றார். இப்பொழுதாவது திருந்தி பீமாசுரா, உன் தவறுக்கு ஸ்ரீ ஹரிவிஷ்ணுவிடம் மன்னிப்புக்கள். பிறகு பாதாள லோகத்திற்கு சென்று மறைந்து விடு, இல்லையேல் உனக்கு மரணம் நிச்சயம். இல்லை தேவராஜா, துவந்த யுத்தம் செய்பவர்களை ஏளனம் செய்வது தவறு. அது யுத்த நீதிக்கு விரோதம். அசுரர்களே, நாமும் பீமாசுரன் மனோபலம் அடைவதற்காக அவரை உற்சாகப்படுத்துவோம். மகாபலசாலி மகாராஜா கும்பகர்ணனின் மைந்தன் வரம் பெற்ற அசுரவேந்தன் பீமாசுரன்! பகவான் ஸ்ரீ ஹரி விஷ்ணு! ஜெகதீஸ்வரன் ஸ்ரீ ஹரி விஷ்ணு! பகவான் ஸ்ரீ ஹரி விஷ்ணு! என்னுடைய
யுத்தத்தில் நிராசை அல்ல, சக்திதான் தேவைப்படுகிறது. மகாபலி கும்பகர்ணனின் சக்தியோடு பிரம்மதேவர் அளித்த வரபலமும் உனக்கு கிடைத்திருக்கிறது அல்லவா? நிராசை அடையாமல் மீண்டும் தாக்கு. உன் விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள். முடிவை பற்றிய கவலையை உன் தெய்வத்திடம் விட்டுவிடு. நம் ஸ்ரீ ஹரிக்கு என்ன ஆயிற்று? அவனே தோற்று அஸ்திரத்தை எரிந்து விட்டான். அவனை ஏன் வதம் செய்யவில்லை? அவனை தாக்கும்படி ஏன் அறிவுரை கூறுகிறார்? விமாசுரா, யுத்தத்தில் ஜெயம் வீர பராக்கிரமத்தால் அல்ல, திடமான நம்பிக்கையால் ஏற்படும். நீ இதுபோன்று சோர்வடைந்தால் நிச்சயம் நீ தோற்றுவிடுவாய். வெற்றி வேண்டும் என்கிற வேகத்துடன் போராடு. ஆம், ஆயுதத்தை எடு. நீங்கள் கூறியது உண்மை ஸ்ரீஹரி. ஜெயித்தே ஆக வேண்டும் என்ற நம்பிக்கையால் ஜெயம் கிடைக்கிறது. நீங்கள் தோற்றுவிட்டீர்கள், ஆகவே நான் வெற்றி பெற்றேன். வாழ்க உனது பராக்கிரமம் பீமாசுரா, வாழ்க. நான் உனது பராக்கிரமத்தை புகழ்வதோடு நேரடியான தொந்த யுத்தத்தில் எனது தோல்வியையும் ஒப்புக்கொள்கிறேன். சிவனின் இச்சையும் இதுவே. இதுவே சிருஷ்டியை படைக்கும் பிரம்மதேவரின் வரத்திற்கும் மரியாதை. கபட விஷ்ணு தோற்றுவிட்டு மறைந்து விட்டார். இன்று நமது அசுர குலத்திற்கு பொன்னான நாளாகும். விஷ்ணுவை தோற்கடித்து அசுரவேந்தன் பீமாசுரன் தன் புகழை நிலைநாட்டிவிட்டார். அசுரர்களே, இந்த துஷ்டர்கள் மறைவதற்கு முன்பே இவர்களை பிடியுங்கள். ஸ்ரீஹரி விஷ்ணுவை வென்ற வரம் பெற்ற அசுரவேந்தன் பீமாசுரன், ஸ்ரீஹரி விஷ்ணுவை வென்ற வரம் பெற்ற அசுரவேந்தன் பீமாசுரன், நாராயண நாராயண. வாழ்க பீமாசுரா, நீ வாழ்க. உனது பராக்கிரமம் வாழ்க. நீ உலகை காக்கும் ஸ்ரீஹரி விஷ்ணுவை நேரடியான துவந்த யுத்தத்தில் போராடி வென்று உன் தாய் கற்கடியின் சபதத்தை நிறைவேற்றி விட்டாய். நீ வாழ்க. இல்லை நாரதரே, இல்லை. நான் அயோத்தி ராஜா ஸ்ரீராமனை தோல்வியடைய செய்யாத வரையில் என்னுடைய தாயின் சபதம் முழுமையாக நிறைவேறாது. நாராயண நாராயண, முடியாது பீமாசுரா, அது முடியாது. ஸ்ரீராமனை பழிவாங்குவது இனிமேல் உன்னால் முடியாத காரியம். ஏனென்றால் உனக்கு வரம் கிடைப்பதற்கு முன்பே ஸ்ரீராமர் தன் அவதார நோக்கம் முடிந்தபடியால் வைகுண்டம் சென்று சேர்ந்து விட்டார். ஆகவே ஸ்ரீராமர் விஷயத்தில் சபதம் பழி என்பதெல்லாம் வீணான விஷயங்கள். நாராயண நாராயண. ஓம் நம சிவாய. அசுரர்களே, நான் நாரதர் முனிவரின் பேச்சை நம்புகிறேன். போரில் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் தோல்வியால் எனது தந்தை மாவீரர் கும்பகர்ணனை கொன்றவரான அயோத்தி ராஜா ராமனும் தோல்வியுற்றான்.
ஏனென்றால் ராஜாராமன் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் அவதாரமே ஆவார். ஸ்ரீஹரி விஷ்ணுவை வெற்றி கொண்டு விட்ட பிறகு நாம் இனி பூலோகம் பாதாளலோகத்தையும் கைப்பற்ற வேண்டும். ஆனால் அதற்கு முன்பு நான் என் மாதா கர்கட்டியை சந்தித்து அவர்கள் சபதம் நிறைவேறியதை தெரிவித்து அவர்களை மகிழ்ச்சியடைய செய்வேன். ராட்சச மாதா கர்கட்டி வாழ்க! தங்கள் சபதம் நிறைவேறிவிட்டது மாதா, என்னை ஆசீர்வதியுங்கள். வெளியே வாருங்கள், வாருங்கள் மாதா, வாருங்கள். பீமா, உங்கள் வெற்றிக்கு எனது வாழ்த்துக்கள். மாதா கர்கட்டி, ராஜகுமாரி திரும்பி வருவதைத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். அன்று சென்றவர்கள் இன்று வரை திரும்பி வரவில்லை. என்ன என்ன சொல்கிறீர்கள்? தாங்கள் அவர்களை தேட முயற்சிக்கவில்லையா? அவர்கள் சபதம் எடுத்து விட்டார்கள். நான் அவர்கள் முன் தங்கள் பெயரை கூறினால் தற்கொலை செய்து கொள்வார்களாம். அதனால் நான் அமைதியாகிவிட்டேன். என்ன இது பீமாசுரா? நான் உன் தாசி அல்லவா? தாங்களும் எனக்கு தாய் போலதான். நான் என்னுடைய தாயின் சபதத்தை நிறைவேற்றிவிட்டேன். அவர்களது ஆசி வாங்கவே வந்தேன். ஆனால் என் துர்பாகியம், எனக்கு என்னுடைய தாயின் ஆசி கிடைக்கவே இல்லை. தாங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். ஆணையிடுங்கள் பீமா. எப்படியாவது தாங்கள் என் தாயை தேடி அவர்களிடம் அவர்கள் சபதம் நிறைவேறியதை கூறுங்கள். நான் சொர்க்கத்தை இன்று வென்றிருக்கிறேன். அதோடு நேரடியான துவந்த யுத்தத்தில் ஸ்ரீஹரி விஷ்ணுவையும் வென்றுவிட்டேன். இந்த செய்தியை கேட்டதும் மகிழ்ச்சியடைந்து வந்து விடுவார்கள். எனவே இந்த செய்தியை அவர்களுக்கு தெரிவித்து விடுங்கள். தங்கள் உத்தரவு. ஆனால் பீமா, தாங்களே மாதாவை தேடுவதே உச்சிதமாகும். அப்படி இல்லை. மாதா கர்கட்டிக்கு இந்த சுப செய்தியை தாங்கள் தான் தெரிவிக்க வேண்டும். என்னுடைய யாத்திரை இன்னும் முடியவில்லை. இந்த பீமாசுரன் பூலோகத்தையும் வென்றாக வேண்டும். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. மகாராஜா, இது நாம் செய்த பாக்கியம். நமது ராஜசபையில் பகவான் சிவனின் பரமபக்தர் சுமத்ர மகரிஷியின் பாதம் பட்டிருக்கிறது. மகாராஜா சுதட்சின், மகாராணி சுதட்சின, உங்கள் இருவரின் சிவபக்தி உண்மையில் பாராட்டுக்குரியது. பரமனின் கிருபை தங்களுக்கு பரிபூர்ணமாக உள்ளது. சிவபக்தியின் ரூபத்தில் உங்களது கீர்த்தி நாடெங்கிலும் பரவி இருக்கிறது. முனிவரே, இது பகவான் பூதநாதர் மற்றும் தங்களை போன்றவர்கள் ஆசிகள்தான். குருவின்றி தியானம், பக்தி, தர்மார்த்தம், முக்தி எதுவும் சித்திப்பதில்லை. மகாராஜா, இந்த பாவன சிவபக்தியை பரிபூர்ணமாக உன் இதயத்தில் இருத்திவிடு. எந்த துன்பம் வந்தாலும் சிவசரணத்தை மறவாதீர்கள். முனிவரே, தாங்கள் சிவகிருபையால் முக்காலமும் உணர்ந்தவர், அனைத்தும் அறிந்தவர். எங்களுக்கு ஏதேனும் ஆபத்து நேர இருக்கிறதா என்று கூறுங்களேன் சுவாமி. பகவான் சிவனின் லீலை மிகவும் வினோதமானது மகாராணி. சில சமயம் தீயவர்களை தண்டிப்பதற்காக தன் உண்மையான பக்தர்களை சோதனைக்குள்ளாக்குவார். சில சமயம் உன்னதமான காரியங்களை முடிப்பதற்காக சில சூழ்நிலைகளை உருவாக்கிவிடுவார். அதையும் பக்தர்கள் பொறுக்க வேண்டும். இப்பொழுது நான் ஒரு முக்கிய விஷயம் கூறவே இங்கு வந்தேன். முனிவரே, தாங்கள் அதை கூறுவதற்கு ஏகாந்தம் அவசியமா? இல்லை மகாராஜா, ஏகாந்தம் வேண்டாம், ஞானம்தான் வேண்டும். அதாவது? மகாராஜா, நான் சொல்லப்போகும் விஷயத்தை
நீங்கள் மட்டுமல்ல இங்குள்ள அனைவருமே கவனமாக உன்னிப்பாக கேட்க வேண்டும். நான் கூறப்போகும் விஷயம் தங்களுக்கு மட்டுமல்ல காமரூபதேசம் சம்பந்தப்பட்டது. மகாராஜா சுதர்ஷன், மகாராணி சுதர்ஷனா மற்றும் காமரூபத்தின் இளவரசே, நான் தங்களிடம் இப்போது ஒன்று மட்டும் கூற விரும்புகிறேன். இதுவரை நீங்கள் அனைவரும் இந்த பாவன சிவபக்தியை உங்கள் மனதில் திடமாக வைத்துள்ளீர்கள். அதை சற்றும் தளர விடாதீர்கள். ஒரு கணமும் கூட உங்கள் மனம் சிவபக்தியிலிருந்து விலகக்கூடாது. சிவபக்தியால் தான் உங்களுக்கும் உங்கள் தேசத்திற்கும் பெரும் துன்பங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும். நான் இதை கூறவும் தங்களை எச்சரிக்கவும் தான் இங்கு வந்தேன். பகவான் சிவன் உங்களை காப்பார். அரகர மகாதேவா, அரகர மகாதேவா. மகாராஜா, நம் குருதேவர். மகாராணி சுதர்ஷனா, குருதேவர் நமது சிவபக்தியை திடமாக்க வந்தார். எதையும் நினைத்து குழம்ப தேவையில்லை. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ராஜகுமாரி கர்கட்டி, எங்கிருக்கிறீர்கள்? ராஜகுமாரி கர்கட்டி, எங்கிருக்கிறீர்கள்? நான் தங்களை தேடி தேடி களைத்து விட்டேன். என்னை மன்னித்துவிடு பீமா. நான் தங்கள் மாதா. ராஜகுமாரி கர்கட்டியை தேடுவதில் வெற்றி பெறவில்லை. அவர்கள் எங்குதான் சென்றார்களோ? காலம் கை கொடுத்தால் நான் அவர்களுக்கு நிச்சயமாக தங்கள் செய்தியை கூற முயற்சிக்கிறேன். நிச்சயம் முயற்சிக்கிறேன். அசுர வீரர்களே, என் தந்தை மகாராஜா கும்பகர்ணன் மற்றும் என் பெரிய தந்தை மகாராஜா ராவணனை போன்று உலகின் ஏழு தீபங்களிலும் என் ஆட்சி நடக்க வேண்டும். செல்லுங்கள், அனைத்தையும் கைப்பற்றுங்கள். நமக்கு அடிபடிந்தால் விட்டுவிடவும், பணிய மறுத்தால் மண்ணோடு மண்ணாக்கி விடுங்கள். செல்லுங்கள். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நாராயண 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 வஜமன நாராயண நாராயண. ராஜ்குமாரி கர்கட்டி, எங்கிருக்கிறீர்கள்? எங்கிருக்கிறீர்கள் ராஜ்குமாரி கர்கட்டி, எங்கிருக்கிறீர்கள் ராஜ்குமாரி? நான் தங்களை தேடி தேடி களைத்து விட்டேன். எங்கிருக்கிறீர்கள்?
எங்கிருக்கிறீர்கள்? நாராயண நாராயண, பகவான் சிவனின் கிருபையால் ரத்தாம்பரி தன்னுடைய மகாராணி ராட்சசமாதா கற்கடியை எங்கு தேடியும் காண முடியவில்லை. நாராயண நாராயண, இப்பொழுது நான் தான் மகன் மற்றும் அனைத்தையும் துறந்த கற்கடிக்கு நல்வழியை காட்டியருள வேண்டும். செல் நாரதா. ஆனால் என் சபதம் இன்னும் முடியவில்லையே. என்னை மன்னித்து விடுங்கள் மகாராஜா. நான் எதிர்பார்க்கவில்லை புத்திரனே சத்ரு ஆவான் என்று. சாம்ராட்டாக வேண்டும் என்ற வெறியில் தன் தந்தையை கொன்றவர்களை மறந்துவிட்டான். நான் அறிவேன் மகாராஜா, யமலோகத்தில் உங்கள் ஆத்மா பழி வாங்க வேண்டும் என்று துடிக்கிறது. ஆனால் நான் என்ன செய்வேன்? ஏதும் புரியவில்லை, ஏதும் புரியவில்லை. நாராயண நாராயண, நீ கண்ணீர் வடிப்பது வீண் ராட்சசமாதா கற்கட்டி. உன்னுடைய மகன் புருஷோத்தமனான ஸ்ரீராமனை பழிவாங்கவே முடியாது. ஆனால் உன் சபதத்தை நிறைவேற்ற உனது மகன் ஜெகத் ரட்சகன் பரந்தாமன் உலகை காக்கும் ஸ்ரீஹரி விஷ்ணுவை துவந்த யுத்தத்தில் தோல்வியடைய செய்தான். இந்த வெற்றியால் எனக்கு சிறிதும் மகிழ்ச்சி இல்லை நாரதரே. என் மனம் ராமன் லட்சுமணன் மற்றும் அனுமனை பழிவாங்க வேண்டும் என்று துடிக்கிறது. நாராயண நாராயண, ராட்சசமாதா கற்கட்டி, பழிவாங்கும் எண்ணத்தை விட்டுவிடு. எவ்வாறு விடுவேன் நாரதமுனியே? இந்த சபதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே என் கணவர் இறந்தும் நான் உயிரோடு இருக்கிறேன். நாராயண நாராயண, ராட்சசமாதா கற்கடி, அயோத்தி ராஜா ஸ்ரீராமன் இங்கு இருந்தால்தானே உன்னுடைய சபதம் நிறைவேறும். நாரதரே, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அயோத்தி ராஜா ஸ்ரீராமர் தனது தம்பி லக்ஷ்மணனோடு தனது அவதாரத்தை முடித்துக் கொண்டு பூவுலகிலிருந்து சென்று விட்டார். இனியும் அந்த சபதத்தை மனதில் நினைத்துக் கொண்டிருப்பது வீண்வேளை மட்டுமல்ல, மூடத்தனமும் கூட. நாராயண நாராயண, ராட்சசமாதா கற்கட்டி, இப்பொழுது ஒரு முக்கியமான கடமை உன்னை அழைக்கிறது. உன்னுடைய அன்பான கணவன் கும்பகர்ணனின் அன்பு சின்னம் பீமாசுரனை தவறேதும் செய்யாமல் தடுத்துவிடு. அவனை காப்பாற்று, அவனை காப்பாற்று. பூலோக சாம்ராட் ஸ்ரீஹரி விஷ்ணுவையே தோற்கடித்தவன் பீமாசுரன், அவனை யாரால் கொல்ல முடியும்? சிவசங்கரன். சிவசங்கரனா? நாராயண நாராயண, கொஞ்சம் நினைத்து பாருங்கள் ராட்சசமாதா கற்கட்டி. பீமாசுரனுக்கு வரமளித்த பொழுது பரமபிதா பிரம்மதேவர் என்ன கூறினார்? என்ன கூறினார் எனக்கு நினைவில்லை. நாராயண நாராயண, நான் நினைவுபடுத்துகிறேன். பரமபிதா பிரம்மதேவர் கூறியதை உன் மைந்தன் பீமாசுரன் சிவபக்தர்களை துன்புறுத்தினால் அவன் மரணம் சிவபெருமானின் கைகளால் நிச்சயம். இது தெரிந்தும் பீமாசுரன் பூலோக சிவபக்தர்களை துன்புறுத்துகிறான். பூலோகத்தை நேசிக்கும் தன் பக்தர்களை அதைவிட அதிகமாக நேசிக்கும் சிவபெருமான் தன் பக்தர்களின் துன்பத்தை ஒருபோதும் பொறுப்பதில்லை. அவனை நிறுத்து, அவனை நிறுத்து. இல்லையே நாராயண நாராயண. ஆனால் நான் அவனுடைய உறவை முறித்துக் கொண்டேனே. நாராயண நாராயண, ராட்சசமாதா கற்கட்டி, தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவு என்றுமே முறிவது கிடையாது. தாய் மகனுக்குள்ள உறவு கணவன் மனைவி உறவு போலவே மிகவும் பவித்திரமானதாகும். ராட்சசமாதா, இறந்துவிட்ட கணவனுக்காக உயிரோடு இருக்கும் மகனை நீ கைவிட்டு விடாதே. அவனை நிறுத்து, அவனை நிறுத்து ராட்சசமாதா கற்கட்டி, அவனை நிறுத்து. இல்லையே உனக்கு கண்ணீர் வடிப்பதை தவிர வேறு வழியே இருக்காது. சென்று அவனை நிறுத்து. மகனே,
நாராயண நாராயண பரமேஸ்வரா போற்றி என்னே தங்கள் லீலை. அற்புதம் பரமேஸ்வரா, மற்றும் ஒரு லீலையை நடத்துங்களேன். ராட்சச மாதா கர்கட்டி தன் மகனை நல்வழிக்கு திருப்புவதில் வெற்றி அடையட்டும். நாராயண நாராயண.